மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இடத்த காலி பண்ணி நியூயார்க் போயிடுச்சு. இனிமேல் மதுரை மீனாட்சியை நம்ம தரிசிக்கணும்னா போக வேண்டிய இடம் நியூயார்க் மத்திய பேருந்து நிலையம், நியூயார்க் முட்டுச்சந்து, நியூயார்க். இந்த அட்ரஸில் போய் தான் மீனாட்சியவே கும்பிடணும். கேட்கவே உங்களுக்கு நக்கலாக இருக்கா? வாங்க நம்ம கதைக்கு போவோம். 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட மதுரை மதனகோபால் சுவாமி கோயிலில் 8 அடி உயரமுள்ள 16 தூணை கொண்ட மண்டபத்தை 1912 பெப்பர் கிப்சன் அப்படிங்கிற ஒரு நர்ஸுக்கிட்ட, அமெரிக்காவை சேர்ந்த நர்ஸுக்கிட்ட மொத்தமாக வித்துட்டாங்க. அந்த மண்டபத்தை பார்ட் பார்ட்டாக பிரித்து அந்த அம்மாவும் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு பார்சல் பண்ணிடுச்சு. அந்த பார்சல் அங்கே வந்து சேர்றதுக்குள்ள 1919 அந்த அம்மா இறந்துருச்சு. அந்த அம்மா இறந்த உடனே அவங்க சொந்தக்காரங்கள்லாம் பென்சில்வேனியாவில் உள்ள ஒரு அருங்காட்சியகத்துக்கு அந்த மண்டபத்துடைய அந்த பார்ட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. மண்டபத்துடைய தூணு, மேல்தளம், அந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய பகுதி அப்படின்னு எல்லாம் தனித்தனியாக அங்கே அந்த அருங்காட்சியகத்துக்கு இருந்துச்சு. அதை என்ன பண்ண, அதை எப்படி வந்து சேர்க்க அப்படின்னு தெரியாத அந்த அருங்காட்சியகத்தை சேர்ந்தவங்க பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியில் சமஸ்கிருத துறையில் ப்ரொஃபஸராக இருந்த நார்மன் ப்ரவுன் அப்படிங்கிறவரை அந்த மியூசியத்துக்கு பொறுப்பாளராக போட்டு இந்த மண்டபத்தை திரும்ப அங்கே கட்டுற பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்தாங்க. 1934 அவர் அங்கேருந்து நம்ம மதுரைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய கோயில்கள், மீனாட்சி அம்மன் கோயில் இதெல்லாம் பார்த்து இந்த மண்டபத்தை அங்கே வந்து கட்டி முடித்தார். இந்த மண்டபத்தை கட்டுறதை பற்றியெல்லாம் அவர் ஒரு புத்தகமாக எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த புத்தகத்தோட ஒரு காப்பி நம்ம கன்னிமாரா நூலகத்துலேயும் இப்போ இருக்குது அப்படின்னு இது எல்லாமே வந்து ஹிந்து பேப்பரில் செய்தியாக வந்துருந்துச்சு. இப்போ நம்ம இன்னொரு கதைக்கு போவோம். அது என்னன்னா, இந்த மண்டபம் விற்கப்பட்ட காலகட்டத்தை பற்றிங்களா, அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் கோயில்களில் நிறைய ஊழல்கள் நடக்குது, கோயில் சொத்துக்களை பல பேர் வந்து ஆட்டைய போடுறாங்க, இதெல்லாம் தடுக்கணும், இதை வந்து அரசாங்கமே கோயில்களை எடுக்கணும் அப்படின்லாம் பல குரல்கள் வந்துச்சு. நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே பனகல் அரசர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார். இந்து அறநிலைத்துறை வாரிய சட்டம் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அந்த சட்டத்தை கொண்டு வந்தப்ப நம்ம இன்னைக்கு வந்து கோயிலில் அரசு தலையிடக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் மூத்தவர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் சத்தியமூர்த்தி ஐயர். அவர் வந்து இந்த கோயில்களில் இந்த நீதி கட்சி அப்படிங்கிறது பார்ப்பனர்களில் மட்டும் விரோதி அல்ல, இது கடவுளுக்கே விரோதி, இப்பொழுது கடவுளின் காரியத்தில் பங்கு பெற ஆரம்பித்து விட்டது அப்படி இப்படின்னு அதை எதிர்த்தார். அதே நேரத்தில் இந்த கோயில்களுக்கு எக்கச்சக்கமான சொத்துக்கள் இருக்குது, இது எல்லாமே சில குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்களால சில குறிப்பிட்டவங்களால் மட்டுமே சுரண்டப்பட்டு அனுபவிக்கப்பட்டு வருது, இதை வச்சு பல நல்ல காரியங்கள்லாம் செய்ய முடியும், இங்கே நடக்கக்கூடிய ஊழல்கள்லாம் தடுக்கணும், அதனால் இதை வந்து நம்ம கொண்டு வந்தே தீரணும் அப்படின்னு நடேசனார் அப்படிங்கிற நீதி கட்சி தலைவர் ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்தார். கிட்டத்தட்ட பனகலரசர் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேறியும் நிறைவேறாமலுமா போயிருச்சு. அதுக்கப்புறம் சுப்பராயன் ஒருத்தர் முதலமைச்சர் ஆகிறாரு, அவருடைய காலகட்டத்தில் அது சட்டமாயிருச்சு. இப்போ நம்ம இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு வருவோம். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அப்போ ஜக்கி வாசுதேவ் சொன்னார் கோயில்களை விட்டு அரசு வெளியேறணும் அப்படின்னு. நம்ம ரங்கராஜ பாண்டே, எச் ராஜா இப்படி எல்லாரும் இந்த கதையை லாஸ்ட்டாக ஒரு 2-3 வருஷமாக ரொம்ப ரொம்ப பரபரப்பாக பேசினாங்க. அப்படி ஏன் அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரிஜினல் காரணம் அப்படிங்கிறது இப்போ இந்த மண்டப கதையோட கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஒருவேளை இந்து சமய அறநிலைத்துறைன்னு ஒன்று உருவாகாமலே இருந்துருந்துச்சுன்னு வைங்க, நாம் மீனாட்சியை பார்க்குறதுக்கு நியூயார்க்குக்கு தான் போக வேண்டியது இருக்கும். மண்டபத்தை பார்ப்பாட்டாக கலட்டி விற்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பல கோயில்களை பார்ப்பாட்டாக கலட்டி விற்று முடிச்சிருப்பாங்க. இப்போ கூட யோசிச்சு பாருங்கள், கார்த்திக் கோபிநாத்னு ஒருத்தர், நான் கோயிலுக்கு அதை கட்ட போகிறேன், புனரமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தனியாக காசு வாங்கியிருக்காரு. இந்த கோயிலை விட்டு அரசாங்கம் வெளியேறணும் அப்படின்னு சொன்ன வாய்கள் எல்லாம் கார்த்திக் கோபிநாத்தையும் ஆதரிச்சு இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கு. எனக்கும் அண்ணா கார்த்திக் கோபிநாத்துக்கும் சம்மந்தமே இல்லை, அவர் யாருன்னே தெரியாதுன்னு சொன்ன அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, கார்த்திக் கோபிநாத் கைது செய்தது தப்பு, நாங்கள் அவர் கூட நிற்போம் அப்படிங்கிறாரு. சுப்பிரமணிய சாமி அவருக்காக வந்து பேசுகிறாரு. அதாவது கோயில் பேரில் ஒருத்தன் ஊழல் செஞ்சுருக்கான், பணம் வசூல் பண்ணியிருக்கான், அவனை காப்பாற்றக்கூடிய அதே ஆட்கள் தான் கோயில்களை விட்டு அரசு வெளியேறணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க எல்லாரும் திட்டம் போடுறது எதுக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்னது தான், இங்கே இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் மதனகோபால் சாமி கோயில் மண்டபம் மாதிரி அறநிலைத்துறை இல்லை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பல கோயில்கள் வந்து பல நாடுகளில் போய் தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அதனால் இந்து சமய அறநிலைத்துறை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறதுக்கு முழு சாட்சி இந்த மண்டபத்தோட கதை. மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய சுதந்திர ஊடகமான மெட்ராஸ் ரிவ்யூவை ஆதரிக்க லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.